குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. ஃப்ரெஷராக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும், இல்லை ஏற்கனவே கொஞ்ச நாளாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து எப்படி அவங்க ப்ராப்பராக படிக்கணும்னு தெரியலனா, எப்படி அதை ப்ராப்பரான வேலை கொண்டு போகிறது, எப்படி சீக்கிரமாக சக்ஸஸ் கிட்ட போகிறது, எப்படி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகிறன்றது, இது தான் நம்ம டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமாக என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு டிஎன்பிசியில் வந்து சிலபஸ் கொடுப்பாங்க. எந்தெந்த எந்த எக்ஸாம் நம்ம இப்போ படிக்க போகிறோமோ அதுக்குன்னு தனி சிலபஸ் இருக்கும். அப்போ குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோரு, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அது போல் நிறைய எக்ஸாம் இருக்குது. அது அதுக்குன்னு தனித்தனி சிலபஸ் இருக்கும். அப்போது நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு படிக்க போகிறோமோ அதுக்கான சிலபஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். சிலபஸ்ஸு, செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ்மே டிஎன்பிசி வெப்சைட்லேயே கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் டிஎன்பிசி வெப்சைட்லேயே கிடைக்கும். புக்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் வாங்கிக்கலாம், ஓல்டு புக்ஸ் கூட வாங்கிக்கலாம், அப்படி இல்லை புது புக்ஸ் கூட டிபிஐயில் வாங்கிக்கலாம். டிபிஐ வந்து சென்னையில் இருக்குது, நுங்கம்பாக்கத்தில். அப்படி புது புக் வாங்க முடியாதவங்க பழைய புக் வந்து இதில் இருக்கும், சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மோர் மார்க்கெட் இருக்கும், அங்கே கூட வாங்கிக்கலாம். டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து எடுத்து அதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ நம்ம சிலபஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து எங்கேயோ டெஸ்ட்டு சீரீஸ் சேர்ந்துக்கலாம், இல்லை ஏதாவது கொஸ்டின் பேப்பர் யார்ட்டையும் வாங்கி எழுதி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஃபிஃப்த்து வந்து லாஸ்ட் வந்து கைடன்ஸ் வரும், ப்ராப்பரான கைடன்ஸ். இப்போ நீங்கள் டிஎன்பிசி படிக்கணும்னு முடிவு பண்ணி ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஏற்கனவே அதில் படித்து வேலை வாங்கினவங்க, இல்லை இன்ஸ்டியூட் வச்சுருக்கவங்க, இல்லை அந்த அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, அது என்ன இதை மாதிரி இருக்கும், நம்மளால் முடியுமா முடியாதா, என்னென்ன பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், எங்கே மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும், எப்படி படிக்கணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட கேட்டுக்கணும். கேட்டு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸாக, முக்கியமாக இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். சும்மா நானும் படிக்கிறேன்ட்டு என்னத்தையோ உட்காந்து புக் ஏதோ படித்ததே திரும்ப 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 படிச்சுட்டு இருந்தால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கவே கிடையாது, கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், ஏழு எட்டு வருஷம் உட்காந்து படித்தும் பாஸ் பண்ண முடியாமல் அப்புறம் வேறு ஏதாவது அப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு வேறு ஏதாவது ஜாப் போயிட்டு கஷ்டப்படுவாங்க. அது போல் நம்ம இருக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், புக்ஸு, டெஸ்ட் ப்ராக்டிஸு, கைடன்ஸு, இதெல்லாமே முக்கியம்னு தெரிஞ்சு போச்சு. இது நிறைய பேரும் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கட்டினே. இப்போது இதெல்லாம் எப்படி எப்படி கலெக்ட் பண்ணுறன்றதை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிலபஸ், சிலபஸ்க்கு நம்ம வந்து நம்ம வேறு எங்கேயும் போய் தேடல, ஏதோ இன்ஸ்டியூட்டில் போய் கேட்கணும், அதெல்லாம் தேடல, டிஎன்பிசி வெப்சைட்லேயே போயிடலாம். இப்போது எப்படி சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இப்போ நான் ஒன்றும் ஒன்று தரல, நீங்கள் நேரம் உங்கள் ப்ரௌசருக்கு போய்ட்டு டிஎன்பிசின்னு கொடுத்தாலே போதும். இங்கே வரங்க, டிஎன்பிஎஸ்சின்னு கொடுத்தாலே இப்படி வந்துடும். இதில் வந்து இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட். இங்கே பாருங்க, இது கிளிக் பண்ணால் www.tnpsc.government.in இதான். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ளே போயிடும். இந்த இடத்துல போனோம்னா இந்த மெனு பட்டன் கிளிக் பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த இதுக்குள்ளே போனோம்னா இங்கே சிலபஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிலபஸ் தான் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டோம்னா ரிவைஸ்டு சிலபஸாக, ஓல்டு சிலபஸான் ரெண்டு இருக்கும். ரிவைஸ் சிலபஸ்னால் இப்போ புதுசாக இருக்க சிலபஸ், ஓல்டு சிலபஸ்னால் இப்போ மாற்றுறதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ். இப்போ நமக்கு ரிவைஸ்டு சிலபஸ் தான் தேவை. இப்போ இதை இப்படி கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டுனா இப்போ எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸும் இருக்கும். இப்போது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சிலபஸ், அதுபோல் எல்லா எக்ஸாமுமே இருக்கும். இங்கே பிறகு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு குரூப் டூ சிலபஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து குரூப் டூ சிலபஸே பார்ப்போம். இப்போது குரூப் டூ சிலபஸ் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ இருக்குல்ல, இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணலாம். ரிவைஸ்டு சிலபஸ் இது டவுன்லோட் கொடுத்தோம்னா எப்படி டவுன்லோட் ஆகிக்கும், இதான் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ, இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட், இப்போ ரெண்டுமே ஒன்றா சேர்த்தாங்க. அதனால் ரெண்டு கொண்டது ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், டாபிக்ஸ் ஃபார் அப்ஜெக்டிவ் டைப்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு. இதுதான் சிலபஸ் இது எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம போய் எங்கேயும் அலையெல்லாம் தேவையில்ல, இப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் சயின்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரு, எயித் யூனிட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட், தமிழ்நாடு, இதான் புதுசாக சேர்த்தது. இதில் தான் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. குரூப் ஒனில் வந்து 200 கொஸ்டினுக்கு 38 கொஸ்டின் இந்த ஒரு டாப்பிக்லேருந்தே வந்துச்சு. அப்போ இதோட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இதிலே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து
யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழோட இதில் ஒரு 10 கொஸ்டின் வரும். இந்த 8th 9th சாப்டர் தான் இப்போ புதுசாக சேர்த்தாங்க. பழைய சிலபஸ்க்கும் இப்போ இருக்க புது சிலபஸ்க்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்து வந்து லாஸ்ட் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இது சிம்பிள் தான், இது ஸ்கூல் லெவல் தான், 10th லெவல் தான். இது வந்து மெயின்ஸ்க்கான எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அதோட டீட்டெயில்ஸ். இன்டர்வியூ பர்சன், நான் இன்டர்வியூ பர்சன் ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு. பேப்பர் 1 வந்து என்னென்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனும் இந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இதுக்கு ரேங்கிங்க்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர். ஒரு 100 மார்க் எழுதணும், 100 மார்க் எழுதிட்டு அதில் 25 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் மாதிரி. அது அதில் அந்த 25 மார்க் எடுத்தால் தான் நம்மளோட செகண்ட் பேப்பரை வேலுவேட் பண்ணுவாங்க. செகண்ட் பேப்பர் இருக்கிற மார்க் வச்சு தான், செகண்ட் பேப்பர் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் வச்சு தான் நமக்கு ரேங்க் போடுவாங்க. இன்டர்வியூ பர்சனாக இன்டர்வியூ மார்க் சேர்த்துப்பாங்க, நான் இன்டர்வியூனா இன்டர்வியூ மார்க் சேர்த்துக்க மாட்டேன். இன்டர்வியூ கிடையாததுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த செகண்ட் பேப்பர் எடுக்கிற மார்க் வச்சு எடுத்துக்கலாம். இது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், இதில் எங்கெங்கே சிலபஸ்ன்றது பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து இதான் செகண்ட் பேப்பர் வந்து ப்ரெசிஸ் ரைட்டிங், அதான் சுருக்கி வர இதில் சொல்கிறது, காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின், ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் எஸ்ஏ ரைட்டிங் ஆன் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் வந்து திருக்குறள். இது எல்லாமே 20-20 மார்க் கொஸ்டின், மொத்தம் 15 கொஸ்டின் எழுதணும், 3 மணி நேரம் எக்ஸாம். லெட்டர் ரைட்டிங் அஃபிஷியல், இதான் சிலபஸ் இந்த இதுக்கெல்லாம், காம்ப்ரஹென்ஷனுக்கு, ஹின்ஸ் டெவலப்மெண்ட், ப்ரெஷியஸ் ரைட்டிங், இது அதோட சிலபஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் எடுத்துருக்காங்க. ஸ்கூல்லேருந்து தான் முக்கியமாக எத்திக்ஸ் புக்கு அது போல் புக்கில் தான் கவர் ஆயிருக்கு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இல்லை ப்ரிண்ட் போட்டு எல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்போது ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து நமக்கு சிலபஸ் தான். சிலபஸ் வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு 2-3 காப்பி ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஒன்று வந்து எப்போவுமே சிலபஸோட தான் இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்க போகிறோன்னா எந்த எக்ஸாம், இப்போ குரூப் 2னா குரூப் 2 சிலபஸ் எடுத்து அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வாசிக்கணும். ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி டாப் டு பாட்டம் திரும்ப திரும்ப ஒரு 4-5 முறை வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் பண்ணாதும் திரும்ப படித்தால் தான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக ஒரு இதுவாகும். ஒரு புக்கு எடுத்தோம்னா இப்போ ஜென்ரலாக பார்க்குறோம்னா இது நமக்கு சிலபஸில் கவர் ஆகும் கவர் ஆகுதுன்னு உங்களை பார்த்தாலே சொல்ல முடியணும். அந்தளவுக்கு அந்த சிலபஸில் இருந்தீங்க படித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் சிலபஸ்ன்றது எவ்வளோ முக்கியன்றது பார்த்துக்கோங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல ஒரு இடத்துல செவத்தில் ஒட்டி வச்சுருங்க, அது ஒரு காப்பி இருக்கட்டும். எப்பயும் உங்கள் பேக்னால் அதில் ஒன்று, எங்கே நீங்கள் எப்போவுமே உங்கள் கிட்ட சிலபஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். திரும்ப திரும்ப படிங்க, அப்பப்போ டைம் கிடைக்கிற போர் அடிக்க, இப்போ ஏதோ படிக்க போர் அடிச்சதுன்னா கூட சிலபஸ் ஏதோ புக்கு படிக்க போர் அடிச்சா சிலபஸ் எடுத்து சும்மா ஒரு வாட்டி வாசிங்க போதும். அடுத்தது வந்து எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின் தான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். 3 மணி நேரம், 200 கொஸ்டின், 300 மார்க்கு மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து 90 மார்க்கு. அதெல்லாம் சும்மா மினிமம் குவாலிஃபை மார்க்லாம் இப்போ அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு டாப்பில் வரவங்க மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்கிறாங்க. இப்போ இது என்ன இந்த எஸ்டி அந்த போல் கேட்டகரிஸ்க்கான அந்த மினிமம் கட் ஆஃப் மார்க் வரும், மற்ற கேட்டகரிக்கெலாம் வந்து அதிகமாகவே வரும். கட் ஆஃப் எவ்வளோ வரும்னா குரூப் 2க்கு இப்போது 2021 குரூப் 1 வச்சு கனெக்ட் பண்ணுறப்போ குரூப் 1க்கு 130-135 அந்த ரேஞ்சில் வந்தவங்களுக்கு கிடச்சி அந்த தான் மினிமம் மார்க்காக இருந்திருக்கு. இதில் வந்து பார்க்குறப்போ 140-150 அந்த ரேஞ்ச் வரும். ஏன்னா குரூப் 2ன்றதால கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதால. இது வந்து ப்ரிலிம்ஸு. சரி, அப்போ வந்து மெயின்ஸ் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் 2-2 கொஸ்டின் 25 மார்க்கு 50-50 மார்க்கு 100 மார்க் மொத்தம். அதில் 25 எடுத்தால் குவாலிஃபை ஆகணும். செகண்ட் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. செகண்ட் பேப்பரில் வந்து ப்ரெசிஸ் ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன், இன்டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் எல்லாத்துலேயுமே 3-3 கொஸ்டின் 20 மார்க்கு மொத்தமாக வந்து 300 மார்க்கு இதுதான். இப்போ இன்டர்வியூ போஸ்ட்க்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம்னா, இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து இன்டர்வியூ நடக்கும், 300+40 மார்க் வந்து இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து நமக்கு ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணி ரேங்க் போட்டு அதில் கவுன்சிலிங் நடந்து எக்ஸாம் நடக்கும். நான் இன்டர்வியூனா இந்த மெயின்ஸ் மார்க் மட்டும் வச்சு எடுப்பாங்க, அவ்வளோதான். இது வந்து அது இதோ தமிழில் கொடுத்துருக்காங்க, அதே சிலபஸ் தமிழில் கொடுத்துருக்காங்க. பொதுவறிவியல் நடப்பின கேள்விகள், இந்த ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இதெல்லாம் இது இதுதான். அப்படி இங்கிலீஷில் என்ன பார்த்தோமோ அது இதுதான் தமிழில் இருக்குது. இதுதான் சிலபஸ், இதுதான் சிலபஸ். நீங்கள் போய் எங்கேயும் தேடுறதுல இன்ஸ்டியூட்டில் கண்டபோல கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் டிஎன்பிசியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு இது போட்டு வச்சுக்கோங்க. இதை திரும்ப படிங்க. அதுபோல் தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுமே வந்து சிலபஸை ஒரு வாட்டி படிங்க ப்ரிண்ட் போட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம முடிச்சிருக்கோம். சிலபஸ் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணுன்னா, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்
ஃபஸ்ட்டு சிலபஸை படித்து முடிச்சோடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் எடுத்து பார்த்துட்டோன்னே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். என்ன இப்போ குரூப் ஒன் படிக்க போகிறோமா, டூ படிக்க போகிறோம், ஃபோர் எடுக்க படிக்க போகிறோமான்றது நம்ம சிலபஸ் எடுத்து பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்குறப்ப தான் எப்படின்னு தெரியும். இப்போ குரூப் ஒன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அதுபோல் நிறையா கொஸ்டின் வரும். குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒன் வேர்ட் கொஸ்டினாக வரும் நிறையா. அப்போ எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோன்றதை கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். குரூப் ஒன்னா கொஞ்சம் டெப்த்தாக எல்லாத்தையும் புரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும். குரூப் ஃபோர்னா வாட் இஸ் வாட்னு படித்தா கூட போதும். அது மாதிரி தான் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, எந்த ஏரியாவில் இந்த கொஸ்டின் வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுவுமே வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்குமே வந்து நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு போயிடுவோம். இதுபோல் டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு போயிட்டோம்னா இப்படி வந்துடும். மெனு பட்டன் கிளிக் பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட்ன்ற காலமுக்குள்ளே போனால் இந்த சிலபஸ் இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கும். ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன், போஸ்ட்மார்ட்மெண்ட்டு, ஆனுவல் பேனர், கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இது கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸு. இதில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர்ஸும் வரும், மெயின்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸுமே இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இதில் வந்து நம்ம இன்னொன்று சொல்லுவோம் ஆனுவல் பேனர். ஆனுவல் பேனர் என்னென்னா ஒரு வருஷமும் விடுவாங்க. இந்த ஆனுவல் பேனர் 2021 2021 எப்போ எக்ஸாம் நடக்க போகுது, எந்தெந்த மாதம் எக்ஸாம், டென்டேட்டிவ் டேட், இந்த மாதத்தில் இப்போ ஒரு எக்ஸாம் வருதுன்ட்டு. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ஜனவரி 3ஆம் தேதி காலையில் நடக்குதுன்னு பட்டுந்தங்க. அப்படின்னா அது வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட், இந்த மாதத்தில் எக்ஸாம் வரும்ன்றதும் சொல்லியிருக்காங்க. அப்போ முன்ன பின்ன கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இது வந்து ஜனவரி மாதத்தில் குரூப் ஒன் நடந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போது அடுத்த முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பார்த்தா இங்கே 16th பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 & 2A மே மாதத்தில் வரணும், வந்து டென்டேட்டிவ் டேட் போட்டிருக்காங்க. இப்போ கொரோனா வந்ததால் அது தள்ளி போய் இப்போ நமக்கு இவ்வளோவும் வரல. இப்போ எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர், அந்த செப்டம்பருக்குள்ளே செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்லியிருக்காங்க. பாப்பா எப்போ வருதுன்ட்டு. இது வந்து இந்த டென்டேட்டிவ் டேட், எந்தெந்த எக்ஸாம் எப்போ போகிறோம், நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியாமல் குத்தமாக எப்போ படிக்கக்கூடாதுல்ல, அதனால் எப்போ இந்த டென்டேட்டிவ் டேட் படித்து தெரிஞ்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிக்கலாம். அதனால் இந்த ஆனுவல் பேனர், இந்த ஆனுவல் பேனரை டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரிண்ட் போட்டு கையில் எப்பயும் வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ண பார்ப்போம். இந்த மெனுக்கு போய்ட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட்குள்ளே போயிட்டு கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸ்ன்னு இருக்குல்ல அந்த காலம்குள்ளே போனோம்னா இதில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணுமா, இல்லை அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் வேணுமா, ஆன்சர் கீஸ் வேணுமா, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணுமா, அதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து அப்ஜெக்டிவ் டைப் பார்ப்போம். இப்போது இதில் இப்போது ரீசெண்டாக நடந்த எல்லா எக்ஸாமும் கொடுத்துருக்காங்க. இப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு இது நடந்திருக்கு. அதுபோல் எல்லா எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு பார்ப்போம். இப்போது குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். பிப்ரவரி 19 நடந்திருக்கு, அதை பார்ப்போம். எக்ஸாம் வந்து என்றைக்கு நடந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 2021 ஜனவரி 3ஆம் தேதி ஜனவரி 7ஆம் தேதி அந்த கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். இப்போ இந்த இங்கே இந்த டேட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இருக்குல்ல, அந்த டே அதுக்கு நேரில் எந்த எக்ஸாமோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன்று இந்த 7/1/2021 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம்னா இப்படி வந்துடும். ஜென்ரல் ஸ்டடிஸ் சப்ஜெக்ட், ஜென்ரல் ஸ்டடிஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம்னா டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கொடுத்தோம்னா நமக்கு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு 2021 ஜனவரி மாதம் நடந்த குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ப்ரிண்ட் போட்டு வச்சுருந்தாலும் படிக்கலாம், இல்லை அப்படியே படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ப்ரிண்ட் போட்டு வச்சு படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இப்போது ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா அதில் நம்ம பார்க்குறப்போ நிறைய கொஸ்டின் வந்து அதில் நம்ம நோட்ஸ் எடுப்போம். அந்த நோட்ஸ் எடுத்து வச்சு பார்த்தா திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணுறப்போ நமக்கு யூஸ் ஆகும்.
ஓகே, இதான் அந்த கொஸ்டின் பேப்பர். இதான் இங்கே 1944 அட் விச் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் கன்வெர்ட் இன்டு திராவிட கழகம். எந்த வந்துச்சுன்னா சேலம் கான்ஃபரன்ஸில் நடந்துச்சு. அதுபோல் இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ ஆரம்பித்தாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1916 ஆரம்பிச்சு, அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1917 ஆரம்பிச்சு, யார் ஆரம்பித்தோம் அந்த இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து இங்கே பக்கத்தில் நம்ம எழுதிக்கலாம். எழுதுனா அடுத்தவாட் நம்ம ரிவைஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் அப்படியே படிக்கிறதுனால படிக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சா. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ரெண்டு பார்த்துட்டோம். சிலபஸ் பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரும் நம்ம ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் டெவலப் பண்ணலாம், அதே மாதிரி தான் இதுவும் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரும் அதே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போய்ட்டு இந்த மெனு தான் ரெக்ரூட்மெண்ட்டு, கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கேஸு, இதுக்குள்ளே போயிட்டா இப்போ அப்ஜெக்டிவ் டைப். இப்போ வந்து அப்ஜெக்டிவ் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தோம், இப்போ வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்னா மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். இதுக்குள்ளே போனால் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே, இது முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வந்து இப்போ சிவில் ஜட்ஜு, அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர், அதுபோல் நிறையா இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கலன்னா குரூப் 1 இருக்குது, குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்ப்போம். 2019 நடந்துச்சு. இதில் வியூன்னு கொடுத்தோம்னா டவுன்லோட் கேட்கும், டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகும். இங்கே பாருங்கள், இதான் இது 2019 நடந்த குரூப் டூவோட கொஸ்டின் பேப்பர். இன் வச்சு கொஸ்டின் இப்படி தான் இருக்கும், நம்ம குரூப் டூ மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ வந்து 3 மார்க்லாம் உண்டு, இப்போ தான் வந்து சிலபஸ் பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. அப்போ வந்து இதெல்லாம் உண்டு, சயின்ஸ் எல்லாமே உண்டு, 3 மார்க்கு, 8 மார்க், 15 மார்க்ஸ், அது போலலாம் இருந்துச்சு. அதனால தான் இப்படி இருக்குது, 3 மார்க்னால் இது போல் கொடுத்துருவாங்க, இத்தனை பேர் லைனில் எழுதணுன்ற பேஜ் அவங்களே அலோகேட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஃபைன் த ப்ரெஷர் டியூ டு த காலம் ஆஃப் மெர்க்குரி 74 சென்டிமீட்டர் ஹைனா, இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம இந்த 7 லைனில் தான் எழுதி முடிக்கணும், இது போல் இருக்கும். அது போல் 8 மார்க் வந்து ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்தந்த கொஸ்டினுக்கு அங்கே அவங்கவுங்க கொடுத்துருக்க ஸ்பேஸில் தான் அலோகேட் பண்ணணும், தெரியலனா அந்த கொஸ்டின் அப்படியே விட்டுருணும். கடைசியில் வந்து எழுதாத கொஸ்டினை அடிக்க சொல்லுவாங்க, இந்த இதுக்காக எதுவும் கடைசியில் தப்பு நடக்கக்கூடாதுன்ட்டு. இங்கே வந்து 8 மார்க் கொஸ்டின் பாருங்கள், ஒரு பேஜ், 1.5 பேஜ், இதுக்குள்ளே இந்த 8 மார்க் கொஸ்டின் முடிக்கணும். இங்கே பாருங்கள், டிஸ்கிரைப் டீட்டெயில் த பிக் பேங் தியரி ஆஃப் த கிரியேஷன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், இது போல இருந்துச்சு. இப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்ல, நமக்கு வந்து இப்போ என்ன சிலபஸில் இருக்குன்னா இந்த காம்ப்ரஹென்ஷன், ப்ரெசிஸ் ரைட்டிங்கு, ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு, ஹெசே ரைட்டிங் ஆன் திருக்குறள், லெட்டர் ரைட்டிங், இதாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறப்போ அது நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸி, ஆனால் எழுதி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஏன்னா எல்லாமே பெருசு பெருசாக டைம் கன்சியூம் பண்ணக்கூடியது, நம்மளால் முடிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொன்று முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், இப்போது காம்படிஷன் எக்ஸாமில் குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி எதுனாலும் சரி, இப்போ 100 பேர் எழுதுறாங்கன்னா அதில் 35 to 40 மெம்பர்ஸ் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. கடைசியில் டைம் பார்த்தாமல் அவசர அவசரமாக கிரிக்கெட்டு இல்லை டைம் பார்த்தாமல் விட்டுட்டு வந்து ஃபெயில் ஆகிறவங்க தான் அதிகமாக. நம்ம எவ்வளோ படித்தாலும் சரி எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மெயின்ஸ் இதெல்லாம் மெயின்ஸ் கிளாஸில் பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர், ஃபிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சரி ஓகே, அடுத்து பார்ப்போம், அடுத்து போவோம். அடுத்து வந்து புக்ஸு, புக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா பேர் வந்து போய் போய் ஏதோ இன்ஸ்டியூட்டில் போய் காசு கட்டி மெட்டீரியல் வாங்குறது, அது போலலாம் தப்பு பண்ணுறாங்க, அது தப்பு. அது நம்ம காசும் வேஸ்ட்டு, நம்மளோட படிக்கிற டைமும் இதெல்லாமே வேஸ்ட். ஏன்னா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறவங்க வந்து ஒன்று காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் இவங்களும் தான், ஸ்கூல் டீச்சர்ஸும் காலேஜ் ப்ரொஃபஸர் தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு பரிச்சயமான இடத்துல தான் எடுப்பாங்க ஸ்கூல் புக்ஸு, அப்புறம் மிஞ்சி மிஞ்சி போனால் சிலது வந்து காலேஜ் புக்ஸு, அப்படி தான் அதை தான் எடுப்பாங்க. நம்ம வந்து புக்ஸ் வந்து நம்ம மெட்டீரியலாக வந்து இன்ஸ்டியூட்டில் காசு கொடுத்து வாங்கணுன்னே கிடையாது, புக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸு வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறோன்னு பார்ப்போம். நம்ம சும்மா போய் அதையும் நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே விட சும்மா கூகுளில் தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ன்னு சும்மா கொடுத்தாலே போதும், இங்கே போய்க்கலாம். நம்ம ஸ்கூல் புக்ஸ் வாங்கணுன்னா உங்களுக்கு புது புக் வாங்கினா டிபி சென்னை லுங்கம்பாக்கத்தில் வாங்கலாம், பழைய புக்கு வேணால் சென்னையில் இருக்கவங்கன்னா இதில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மோர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை இந்த டவுன்லோட் பண்ண போகிறோம் பண்ணி படிக்க, இல்லை ப்ரிண்ட் போட்டு, இல்லை ஆன்லைன்லேயே சி சிஸ்டம் இல்லை ஃபோன்லேயே படிக்க போகிறோம்னா இந்த தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே எல்லா புக்ஸுமே எல்லா புக்ஸுமே இருக்கும், லாங்குவேஜுமே எல்லாமே கலந்து கலந்துருக்கும்.
இப்போ அதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ 10th புக்கில் ஒரு புக் டவுன்லோட் பண்ணலாம். இது 10th புக்கு, 10th புக்கு தமிழ், தமிழ் மேலே இருக்குது, கீழே இங்கிலீஷில் இருக்குது, நமக்கு என்ன வேணுமோ அது வேணும். அப்போ தமிழ் புக் டவுன்லோட் பண்ணலாம். 10th தமிழ் புக் டவுன்லோட் பண்ணலாம். இதில் அங்கே போய்ட்டு இந்த டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். டென்த்து 10th வகுப்பு தமிழ் டவுன்லோட் வச்சு பாருங்கள். பள்ளிக்கல்வித்துறை இது நமக்கு ஃப்ரீ தான், எதுவும் காசுலாம் கிடைத்தவில்ல. இது நமக்கு என்ன ப்ரிண்ட்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படியே கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். ப்ரிண்ட்டு போகிறதுலாம் பெஸ்ட்டு. திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தமிழ் தாள் வளர்த்து நிறுவனம் கலத்து அதில் விடுங்க. அவ்வளோதான், புக்கு வந்து இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்காக காசு வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சரி ஓகே. ஓகே இதான். இப்போ இங்கிலீஷில் ஒரு புக் பண்ணி பார்ப்போம். இங்கிலீஷில் சோஷியல் சயின்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சோஷியல் சயின்ஸ் ஸ்டாண்டர்ட் 10th சோஷியல் சயின்ஸ் புக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூலேஜ் அன்டச்சபிலிட்டி, அவ்வளோதான். அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார், அதில் இருக்குது நேஷனல் காந்தி பேசு, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ்நாடு, அவ்வளோதான். இது அதே புக் தான், நம்ம படிக்க போகிற புக் தான். ஓகே, இப்படி தான் புக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னென்னு சிலபஸ் பார்த்துட்டோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாச்சு, புக்ஸ் பார்த்தாச்சு, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது தெரியுமா, அதை எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லாம் கரெக்டாக போடுறோமான்றது செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஆன்சர் கே வந்து கரெக்டான ஆன்சர் கே வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதனால் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வெளில எங்கேயா டெஸ்ட் புக் டெஸ்ட் பேட்ச் சீரீஸ் எடுத்துக்கலாம். அப்போ இல்லைனா கொஸ்டின் பேப்பர் நிறையா அவைலபிளாக இருக்கும், ஃப்ரீ ஃப்ரீ கிளாஸ் கொஸ்டினே நிறைய அவைலபிளாக இருக்கும், அதுவும் எடுத்துக்கலாம். இல்லை டெஸ்ட் பேட்ச் எங்கேயும் சேர்ந்து ஒழுங்காக ப்ராப்பராக எழுதலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து கைடன்ஸ், ஒரு நல்ல ஒருத்தவங்கக்கிட்ட கைடன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இந்த எக்ஸாமில் இந்த எக்ஸாமில் எந்த எக்ஸாம்னாலும் சரி, அதில் கிராக் பண்ணவங்க அந்த ஃபீல்டில் இருக்க ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டியூட் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், இல்லை அதில் எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நம்ம பேசி எது எது எப்படி எப்படி பண்ணோம், எந்தெந்த டைமில் எப்போ பண்ணோம், இது எல்லாமே ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்தால் நமக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஓகே, இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம்னு சொல்லுவோமே, நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியாமல் படிக்கிறோம் படிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக வந்து டிஎன்பிஎஸ்சினா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சின்னா வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். இதிலேயே கொஞ்சம் போட்டிருக்கு பாருங்கள். அது என்னென்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். எதுக்குன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்தந்த ஃபீல்டுக்கு இந்தந்த ஆள் வேணும்ப்பான்னு வந்து லிஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. இப்போது விஏஓவில் பேர் வேணும், சப் கலெக்டர் இவ்வளோ பேர் வேணும், டிஎஸ்பி இவ்வளோ பேர் வேணும், சப் ரெஜிஸ்டர் இவ்வளோ பேர் வேணும்ட்டு கவர்மெண்ட்டில் லிஸ்ட் எடுத்துகிட்டு எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதை வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுன்னா ஒரு கால்ஃபர் பண்ணும், இந்தந்த இந்தந்த குவாலிஃபிகேஷன் குரூப் பண்ணால் டிகிரி முடித்தவங்க இதெல்லாம் வந்து எக்ஸாம் வச்சு, அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அந்த ஆள் எடுத்து கொடுக்குறது தான் அந்த ஏஜென்ட், ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட் தான். டிஎன்பிஎஸ்சி வந்து சிம்பிளாக சொல்லலாம் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட் ஏஜென்சி, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் அவங்க நடத்துவாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சின்றது வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1929 ஆரம்பித்தாங்க. அது வந்து அப்போ ஆரம்பிக்கிறப்போ மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டா தான் டிஎன்பிஎஸ்சின்னு நேம் மாற்றிட்டாங்க 1970. இப்போ வந்து நமக்கு ஸ்டேட் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி, அதே போல் இதான் ஹையஸ்ட் எக்ஸாம் தமிழ்நாடு, அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து யூபிஎஸ்சி, இதான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டு ஈக்குவல். இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, நமக்கு கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. பார்ட் 15 ஆர்டிகல் 315 டு ஆர்டிகல் 323 இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது, பார்க் டவுனில் இருக்குது. இப்போ வந்து ப்ரெசன்ட் சேர்மன் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி வந்து யாருன்னா கே பாலச்சந்திரன் ஐஏஎஸ். வெப்சைட் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட் வந்து www.tnpsc.government.in. இதுக்குள்ளே போனோம்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து நமக்கு சிலபஸ் எல்லாமே கிடச்சிடும். ஓகே, இதான் இப்போ டிஎன்பிஎஸ்சியோட பேசிக் வந்து இதான். இந்த பாஸ் ஒருத்தவங்க புதுசாக படிக்கிறவங்களுக்கு தேவையானது இது தான், சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் புக்ஸ், டெஸ்ட் ப்ராக்டிஸ், கைடன்ஸு. ஓகே, இதான். இதில் எதாவது உங்களுக்கு ஃபர்தராக வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.